அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து இங்கே வந்து நாள் முழுக்க மழைன்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம சுற்றுச்சூழல் அலுவலகத்தில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மழையில் நல்லா இருக்குதுங்க, எல்லாம் பசுமையாக நல்லா பச்சையாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து நம்ம மழையில் என்ன சமைக்க போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கோழி குழம்பு செய்யணும்னு தான் அங்கே கோழி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வெட்டினேன். ஆனால் சரி, நம்ம இன்றைக்கி பொறிச்சு பார்ப்போம். மழையாக இருக்குது, நல்லா பொறிச்சு சாப்பிட்டா நல்லா வாய்க்கு ருசியாக இருக்குன்னு நினச்சி பொறிக்க தான் ஆயத்தப்படுத்தினேன். கோழியை நல்லா வெட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு, மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் போட்டு இதில் நல்லா புரட்டி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து முழுசாகவும் கோழி கிடைக்கும், நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி இப்படி வெட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வெளியில் எனக்கு ஒரு கிச்சன் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். முதலையும் முதல் விடியங்களில் அங்கே தான் கொண்டு போய் பொறிக்க போகிறேன். இனி கிச்சனுக்கு வந்துட்டேன். இனி பொறிக்கவும் போட்டாச்சு, நல்லா பொறிஞ்சி வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறிச்சா நல்லா பதமாக வரணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் பொறிக்கிட்டோம். இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க, நம்ம எடுத்துப்போம். வெளியில் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இன்னும் இது வந்து எங்களோட முன் வீட்டுக்கு முன் சைடில் இருக்கிற வியூ இப்படி தான் இருக்கும். நிறைய காரெல்லாம் வந்து போகும், பக்கத்துலேயே ஹைவே இருக்கிறபடியாக. இப்போ வந்து ஜுக்குனி சொல்லிவிட்டு நான் எங்களோட தோட்டத்தில் வெட்டினது காய், சுரக்காய் மாதிரி இருக்கும் ஜுக்குனின்னு சொல்கிறது. அதைத்தான் இப்படி வட்ட வட்டமாக வெட்டி சும்மா ரோஸ் பண்ண போகிறேன். சும்மா தனியாக உப்பு மட்டும் போட்டு தான் ரோஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தாச்சில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காயுது, நல்லா காஞ்சிடுச்சு. இனி நம்ம ஜுக்குனியை போட்டுக்குவோம். இப்படி போட்டுட்டு நம்ம ரெண்டு பக்கத்தையும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி வரணும். கொஞ்ச நேரத்தில் வெந்துடுங்க. இது ஒரு 6-7 மினிட்ஸ் போதும். அவ்வளோத்தில் நம்ம வந்து நல்லா வெந்துடும், ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துடும். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். பாருங்கள், நல்லா இப்படி ரோஸ் பண்ணி நல்லா அழகாக இருக்குது. அந்த கலர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கோழியும் பொறிக்கணும். இன்னொரு ஒரு செட்டை அடுப்பில் வச்சுட்டு வந்தேன்னா பார்க்குவோம் என்ன மாதிரி அடுப்பில் இருக்குதுன்னு போய் பார்க்குவோம். இன்னும் அடுத்த செட்டம் புரிஞ்சிடுச்சிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் புரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி போட்டுட்டு அதான் புரிஞ்சிடுச்சு. இப்போ பொறிச்சிட்டு எல்லாம் வடித்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இனி வந்து இது தான் நாங்கள் வந்து இரவு சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் எல்லா நேரம் சேர்க்கணும்னு தேவையில்லை. மத்தியானம் ஒரு வேளை ஒரு அளவாக நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துட்டால் எங்கள் நம்ம உடம்புக்கு நல்லது. ஜுக்குனியும் எல்லாத்தையும் ரோஸ் பண்ணிட்டேன். வெட்டின முழு ஜுக்குனியும் ரோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 6:30 to 7 மணிக்கிடையே சாயங்கால நேரத்தில் சாப்பிட்ருவோம். இது தாங்க இன்றைக்கி எங்களோட சாப்பாடு, இரவு சாப்பாடு. பிடிச்ச கோழியும் சுக்குனி ரோஸ்ட்டும். உங்களுக்கும் இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ முழுக்க உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.